கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரம் அல்லது சுயாதீனம் என்பது என்ன என்று வேதாகமத்திலிருந்து நாம் பார்ப்போம். சுதந்திரம் அல்லது சுயாதீனம் என்பது விடுதலை என்று பொருள். சுதந்திரம் என்றால் பிறர் ஆளுகையில் இருந்து அடையும் விடுதலை. சுயாதீனம் என்றால் அடிமைப்படாத நிலைமை என்று பொருள். சுதந்திரமாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பாவ பழக்கத்தில் எனக்கு யாராவது விடுதலை தருவார்களா என்று அநேகர் நினைப்பது உண்டு. இந்த பூமியிலே ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு ஆசை உண்டு, என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற முடியுமா என்று அநேகர் நினைப்பது உண்டு. பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர் யார்? நம் எல்லோருக்கும் சுதந்திரம் தருகிறவர் யார்? விடுதலை என்பது இலவசம். பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, பாவத்திற்கு பரிகாரி இயேசு. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் மகிமையும் நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு செய்த எல்லா கிருபைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ சிருஷ்டிக்கும் கிருபாதார வழியாக இறங்கி வந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். சர்வ லோகத்தின் கிருபாதார வழியாகிய இயேசு கிறிஸ்து ராஜாவை உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த பூமியிலே எங்க எல்லாருக்கும் விடுதலை தர, இந்த பூமியிலே உலக இரட்சகராக இந்த பூமிக்குள்ள இறங்கி வந்தவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த பூமியிலே எங்களுக்குள்ள விடுதலை உள்ள எல்லா காரியத்தையும் ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. நீங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு ஃபுல்லா இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள ஒப்பிடுகிறோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய தலைப்பு சுதந்திரம் அல்லது விடுதலை அல்லது சுயாதீனம். வேதாகமத்திலிருந்து நாம் ஒரு சில வார்த்தைகளை பார்ப்போம். 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர வழி அவரே. இயேசு கிறிஸ்து ராஜாவுக்கு ஒரு பெயர் உண்டு, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர வழி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். எபிரேயர் 2:14-15 ஆகிய வசனங்கள், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்களை யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஜீவ காலமெல்லாம் மரண பயம். சத்துரு கையில அநேக ஜனங்கள் கட்டப்பட்ட நிலைமையில பார்க்கிறோம். மரணத்துக்கு அதிகாரி என்று வேதம் சொல்கிறது. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்களை யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வாசித்த பகுதியில் நாம் பார்க்கும்போது மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு. அப்ப அந்த பூமியிலே அநேக கட்டு உண்டு, அதுல ஒரு கட்டு மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் கையிலிருந்து நம்மளை ரட்சிக்க தேவகுமாரனா வெளிப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. 1 யோவான்
ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சர்வலோகத்துக்கும் கிருபாதர வழி. அவரே நம்முடைய இரட்சகர். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ண இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிற்றே. பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று என்னை விடுதலை ஆக்கிற்று. 3 அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாதே தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கம் பாவத்தை போக்கும் பலியாக தேவகுமாரனா வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அநேக ஜனங்கள் பாவத்திலே மரணத்திலே எனக்கு யாராவது விடுதலை தருவார்களா என்று அநேகர் நினைப்பு உண்டு. உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இயேசுக்கு சுரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அவரே சர்வ லோகத்துக்கு கிருபாதர வழி. ரோமர் 6:22 இப்படியாக சொல்கிறது, இப்பொழுது நீங்கள் பாவத்து நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். நீங்கள் பாவத்து நின்று விடுதலையாக்கப்பட்டு என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அநேக ஜனங்கள் இருளின் அதிகாரத்தில் இருக்கிறாங்க. வேத வசனம் இவ்வாறாக கூறுகிறது, கொலோசியர் 1:12-14 உள்ள வாக்கியங்கள், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினோரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாய் அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வாஸ்தவ பகுதியை பார்க்கும்போது இருளின் அதிகாரத்தின் என்று நம்மை விடுதலையாக்கி என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இருளின் அதிகாரம் என்று அநேக காரியங்கள் உண்டு, அது எதுவுமே வெளிச்சத்துக்கு வராது. ஆனா வேதம் சொல்கிறது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. 4, அப்போஸ்தலர் 26:17-18, உன் சுய ஜனத்தாரிடத்தில் நின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தில் நின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கும் நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுதே உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். வாஸ்தவ பகுதியை நாம் பார்க்கும்போது சாத்தானுடைய அதிகாரம் என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. இந்த பூமியிலே சாத்தானுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலை பண்ணுகிறவர் இயேசு கிறிஸ்து ராஜா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:71, உங்கள் சத்துருக்கள் கையில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். சத்துரு கையிலிருந்து விடுதலை பண்றது மாத்திரம் அல்ல, சத்துருக்களின் கையில்
நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இந்த பூமியிலே நாம் உயிரோடு இருக்கனாலெல்லாம் சத்துருனுடைய பயம் நமக்கு தேவையில்லை. இந்த பூமியிலே வாழ்ற காலத்திலே பயம் இல்லாமல் உயிரோடு இருக்கும்போது பரிசுத்தத்தோட நீதியோட அந்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய கட்டளையிட என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. சத்துரு கையிலிருந்து நாம் விடுதலை ஆகும் போது முதலாவது உயிரோடு இருக்க நாளெல்லாம் பயம் இல்லாமல், இரண்டாவது பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய தேவன் அக்கிரமத்திலிருந்து விடுதலை தருகிறவர். தீத்து 2:14 அவர் நம்மை
நிவர்த்தி செய்யும் பொருட்டு இயேசு கிறிஸ்து இரட்சகர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்கு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நித்திய சுதந்திரமான வாழ்க்கை வாழ இயேசு உங்களை அழைக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மை தகுதிப்படுத்துகிறவர், முடிவு புரிந்த நம்மளை வழி நடத்தி வருகிறவர், சதா காலங்களில் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதவசனத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆக்கப்படுகிறது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். நமக்கு சுதந்திரம் உண்டு, நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டு. எந்த கட்டா இருந்தாலும் என் இயேசு ரட்சகர் சிலுவையில சுமந்து தீர்த்தார். அவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது நம்முடைய எல்லா காரியத்தையும் மாற்றுவதற்கு அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். ஒரு விஷயம் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? கண்களை மூடி ஜெபிப்போம். விடுதலை நாயகரே, உம்மை தொழுது கொள்வதற்கு எங்களை அழைத்தவரே, உம்முடைய பாதபடியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மை முழு உள்ளத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு சிந்தனையோடும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த பூமியில எத்தனையோ விதமான விடுதலை எங்களுக்கு தந்திருக்கீங்க. எங்க வாழ்க்கையில பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தந்தவரே, உம்மை துதிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலை தந்தவரே, உம்மை துதிக்கிறோம். பொல்லாத உலகத்திலிருந்து எங்களை விடுவித்தவரே, உம்மை துதிக்கிறோம். அக்கிரமத்திலிருந்து விடுவித்தவரே, உம்மை துதிக்கிறோம். சத்துருக்கள் கையிலிருந்து எங்களை விடுவித்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து எங்களை விடுவித்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். மரண பயத்திலிருந்து விடுவித்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கும் சொல்லி வாக்கு கொடுத்தவரே, எங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா கட்டுகளையும் உடைங்க ராஜா. கொடுக்கப்பட்ட செய்தி, அநேக ஆத்மாக்களுடைய ஜீவன் மறுபடி உயிர்ப்பிக்கப்படட்டும், மறுபடி உயிர்ப்பிக்கப்படட்டும். உங்க நாம மகிமைப்பட வேண்டும். சர்வ சிருஷ்டிக்கும் எஜுமான், உம்முடைய பாதபடியிலே எங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரியான சிந்தனை நினைப்புள்ளா கத்ரா இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள ஒப்பிடுகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.